காஞ்சிகேசன் பேசுகிறேன். இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா, என்ன பண்ணிட்டுருந்தேன், குமரக்கோட்டம் முருகர் கோயில் ஆன்மீக இதுக்கு வந்திருக்கேன். அது பக்கத்து கிடையாங்க, ஸ்ரீகுரு ஆன்மீக இது. இங்கே வந்து நம்ம ஆடி மாதம் ஆகும் இல்லையா, கோயிலுக்கு வந்து பித்தளை விளக்கு வாங்க வந்து அதான் இதுக்கு தான் திறந்துருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. இல்லாட்டி நம்ம சின்ன கொஞ்சம் தேரடிக்கிட்டே போகணும், இது நல்லா இருப்பாங்க. சரி, அது வாங்குறவான் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன். சார், நான் யூடியூப் போட்டுக்கிறேங்க, தாராளமாக செய்யுங்க. நாங்கள் சரின்ட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க கோயில். கோயில் உள்ள போகிறேன், எல்லாமே இருக்குது. கோயில் உண்டு எதுக்கு நம்ம வெளியே போகணும், பெரிய பெரிய உண்டிங்க இருக்குது சரியா. இது இந்த கலசம் சொல்கிறாங்க, கோபுர கலசம் அது இருக்கு. இது ரப்பாக இருக்குது. ஓகே, பார்த்துட்டு வாங்க. சின்ன இது மணி, கோயில் மணி எல்லாம் இருக்கு. பிரமாண்டமாக பிள்ளையார் இருக்காரு. நல்லா இருக்குங்களா, நல்லா கோயில் மாதிரி அமைச்சிருக்கேன், நல்லா இருக்கு. விநாயகர் உண்டு, சிவன் கீழே அதான் விநாயகர் அது மேலே உட்காந்துருக்காங்க. எல்லாம் சந்தனமல்லேருந்து எல்லாமே ஓகே. இன்னும் கொஞ்சம் வேலை நடக்குது, அதான் கொஞ்சம் அங்கெல்லாம் லைட் இல்லை, வேலை நடக்குது. அப்புறம் நம்ம பெரிய லைட் மாட விளக்கு எல்லாம் சைத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம எதுவும் இருக்கலாம், மனம் இருக்குது. பாருங்க பாபாங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, நான் சீரடியில் பார்த்தேன், அங்கே இருக்கிற பாபா மாதிரி எல்லாம் தெரியாது. நம்ம எடுத்துட்டிங்களா, பாருங்க விளக்கு எடுத்துட்டாங்க. ஆ ஆமாம், இங்கே வந்துட்டிங்கன்னா கோயிலுக்கு தேவை எல்லாமே இருக்குது. எல்லாமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தேவையான எல்லாமே இருக்குங்க. கோயிலுடைய சாமி துணிங்க, இது சின்ன காலத்துலேருந்து எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் வேலை நடக்க வேண்டியது, அதுக்காக தான் சொன்னிருக்கேன். எங்கே போவோம் நாங்கள், நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே நம்ம காஞ்சிபுரம் போன இல்லாட்டி அந்த தேரடிக்கிட்டே போகணும், அங்கே ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது, அதே தான் இங்கே வந்திருக்கு. கொஞ்சம் டெவலப் போகணும், அதாவது இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் லைட்டாக இதெல்லாம் திறந்துருக்காங்களா, அதான் நான் வந்துட்டேன். வீட்டுக்கு தேவை எல்லாமே இருக்குது பாருங்கள், எல்லா தேட்டிங்களா. கற்பூரம் வச்சு விளக்கு காணுக்கு மேலம் சாமி ட்ரெஸ்ஸுங்க, இந்த உருவெல்லாம் இருக்கு பாருங்க, அம்மன் முகம்லாம் இருக்கு பாருங்க. சரத்து என்னுடைய இது எல்லாமே இருக்குது. இங்கேயும் போவோம் நம்ம, எல்லாம் இங்கே வந்து இங்கேயே கிடைச்சிடும். இங்கே விபதி, குங்குமம், ஊதுவத்தி, சந்தனம் எல்லாமே வச்சுருக்கேன்.
கோயில் என்ன கற்பம் இன்னும் பாதி வேலை அங்கே நடக்கும் இது வந்து யூடியூப்மா சொல்லுங்க இது என்ன சாமி கிட்ட ஏன்னா என்ன கூட அவங்க சொல்கிறாங்க அவங்க இங்கே ஒர்க் பண்ணுங்க ஆ காமாட்சி விளக்கு ஆ ராஸ் ஐட்டம் இது இதுலேயே வந்து கஜலட்சுமி ரெண்டு ஏன சென்ட்ரல் லக்ஷ்மி இருக்குதுனால இது கஜலட்சுமி சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் இது லாஸ்ட்ல வந்து நம்ம குரு ஆனந்த் சொல்லுங்க இதுவும் கஜலட்சுமி தான் சைஸ் வந்து நாலாவது சைஸ் இல்லை அதெல்லாம் வெளியே விட ப்ரைஸ் எப்படி கொஞ்சம் நார்மலாக கிடைக்குமா ஆ கிடைக்கும் இல்லை பெர்சன்டேஜ் என்ன போடுங்களா பெர்சன்டேஜ் உண்டுங்க சார் டிஸ்கவுண்ட் உண்டு இதில் ஆ அதுதான் டிஸ்கவுண்ட் உண்டு இப்போ நம்ம தேரடி கிட்ட போகிறோம் அதனுடைய பிரான்ச் ஆகுது இல்லைங்க சார் அது அது வேறு நம்ம தேரடி போக எங்கேயே முட்டோம் எல்லாமே வந்து கும்பகோணத்தில் தான் இது கும்பகோணம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகே ஓகே ஆமாம் பித்தளை கும்பகோணம் தான் ஃபேமஸ் இதுலேயே வந்து காமாட்சிலேயே அது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கஜலட்சுமி இது வந்து கரும்பு காமாட்சி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற சன்னதியில் இருக்கிற காமாட்சி அம்மா எப்படியோ சேம் அப்படி கரும்போட முகம் அப்படியே இருக்கும் அவங்களுக்கு இது கரும்பு காமாட்சி அம்மா இதுலேயும் வந்து சைஸ் உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது வேற பெரிய சைஸ் கரும்பு காமாட்சி என்ன விலையோ இவங்க வந்து 1800 ரூபாய்க்கு வராங்க அது நம்ம ரேட் பேசும்போது கொஞ்சம் 10% டிஸ்கவுண்ட் உண்டு 10% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு 9 சாமி சேர்ந்தா போல விநாயகரோடு சேர்த்து 9 சாமி வரும் அஷ்டலட்சுமி இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது எது ஒன்றும் நம்ம எங்கேயும் போகணும் சொல்லிட்டா போக வேணாம் எல்லாமே இங்கேயே இருக்குது அதே போல் பித்தளை பார்த்திங்கன்னா தூபகால் இருக்குது கற்பூர ஆரத்தி இருக்குது கோவிலுக்கு தேவையான நெய் ஆரத்தி இது இருக்குது இதுலேயே வந்து ஒரு முகம் ரெண்டு முகம் அஞ்சு முகம் அப்படி இருக்கு ரெண்டு முகம் இது அது ரெண்டு முகம் இது மூணு முகம் பூஜை மணி இருக்கு பூஜை மணியும் உங்களுக்கு எந்த சைஸ் எந்த ப்ரைஸில் எந்த சைஸில் வேணும்னாலும் இருக்குது சூளம் வச்சுருக்கு நந்தி வச்சுருக்கு பெருமாள் சங்கு சக்கரம் போட்டால் போல் இருக்குது இது வந்து நந்தி வச்சு இவங்க வந்து நந்தி வச்சுது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இது வந்து பெருமாள் வச்சது இது வந்து அம்மனுக்கு சூளை வச்சது விளக்கு இது மணிலே எத்தனை மணிலேயே ரகங்கள் நிறைய இது என்ன கொடையா விளக்கு அதை காமிச்சிட்டாங்க வராகினா கிடைக்கும் இது வந்து வராகியம்மன் விளக்கு ரொம்ப ஃபேமஸான விளக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம குரு ஆன்மீகத்தில் வந்து கிடைக்குது ஸ்ரீ குரு ஆன்மீகம் இது வராங்க இப்போதான் வந்திருக்கு வராகி இது விளக்கா விளக்கு என்ன இப்போ எங்கேயும் தேட வேணாம் கரெக்டாக இங்கே வந்துட்டா போதும் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே இருக்குது நீங்கள் கோவிலுக்கு கலசம் ஆச்சு திருவாச்சி ஆச்சு ஏ டு இசட் எது வேணும்னாலும் உங்களுக்கு இங்கே எல்லாருக்கும் வராகி மறுபடியும் சொல்கிறேன் இது குமரகோட்டம் கோயில் பக்கத்துலேயே இருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸ்ரீ குரு ஆன்மீகம் ஸ்ரீ குரு ஆன்மீகம் எல்லாமே இருக்குது கோயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது கலக்கு தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 6 சைஸில் இருந்து இருக்குது 6 சைஸ் 2 சைஸ் 3 சைஸ் விலை சொல்லுமா இது வந்து 198 ரூபா வெயிட் இருக்குல்ல வெயிட் இருக்குது 198 ரூபா குவாலிட்டி நல்லா இருக்கும் இது உங்களுக்கு அதே போல் சங்கு ஸ்டாண்டு சார் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் நம்ம வலம்புரி சங்கு எடம்புரி சங்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த சங்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இது ஓ அதுவும் சைஸ் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது குங்குமச்சிமல் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அது வச்சுக்கிறாப்பில் இது வந்து ஐயப்பருக்கு தீபம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த படி தீபம் படி தீபம் செட்டி இது
அந்த படி 18 படி ஆமா 18 படினு சொல்வாங்க பாத்தீங்களா அதுக்கு படி இது செட்டி இது ஓகே ஓகே பூக்கு என்ன கிடைக்கும் பூரிலி இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பூரிலி வந்து வெயிட்லெஸ் நம்ம கிட்ட அவ்வளோ வராது ஃபுல்லுமே வெயிட் தான் நல்லா இருக்கும் வெயிட் அவ்வளோ இல்லை இவ்வளோ பேர் சொன்னாங்க என்ன விலையா இது 1788 சொல்கிறாங்க அது 10% எந்த பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் உண்டு அம்மன் கோவிலில் வைக்கிறாப்பில் இது வந்து வீட்லேயும் வைக்கிறாங்க சார் நிறைய பேர் அதனால் கேட்குறாங்களே நம்ம இந்த சைஸும் போட்டிருக்கோம் இது வந்து விலை கண்ணாடி போட்டு விளக்கு நம்ம அணையா விளக்கு அணையா விளக்கு பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் ஹால்லையும் வச்சுக்கலாம் ஃபேன்கின்னு போட்டால் உங்களுக்கு அணையாது அணையாது ஓப்பன் பண்ண முடியுமா லாக் பண்ணி 1800 வராங்க ஓப்பன் பண்ணதே காட்டுவாங்க மேலே கிளாஸ் மாதிரி இல்லையா கண்ணாடி தான் பாருங்க நல்லாயிருக்கு இது ரேட் சொல்லுங்கம்மா இது ரேட்டா சார் 538 ரூபா நல்லா 538 ரூபா கிளாஸ் குவாலிட்டியான கிளாஸ் இது நம்ம எவ்வளோ நேரம் இதுவானாலும் கிளாஸ் வந்து டேமேஜ் ஆகாது மெயின் அதுதான் அந்த ஹீட்டில் எதுவும் அந்த ஹீட்டில் ஒன்றும் ஆகாது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு சாமியோடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த அம்மனோட ஸ்க்ரீன் துணி இருக்கு அம்மனுக்கு உங்களுக்கு என்ன சாமி வேணுமோ சிவன்ல இருந்து பெருமாள்ல இருந்து முருகர்ல இருந்து கோயில் முன்னாடி முன்னாடி ஸ்க்ரீன் போடுவாங்க பாத்தீங்களா அந்த ஸ்க்ரீன் இது இது வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து குங்குமச்சிமல்ல எல்லாம் நிறைய பேர் இந்த வரலட்சுமி நோம்பு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வந்துச்சுன்னா வெச்சு தரத்துக்காக கேட்பாங்க கொலு முடிஞ்ச உடனே கொடுத்துவாங்க முடிஞ்ச உடனே கேட்பாங்க அது போல ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்கும் தங்கு சக்கரவர்த்தி கிருஷ்ணர் செட்டு இருக்குது கிருஷ்ணர் ஜெம் செட்டு இருக்குது கிருஷ்ண ஜெயந்திக்கு பொதுவாக எல்லா சாமிக்குமே போடுறாங்களோ கிருஷ்ணர் செட்டு இருக்குது இது வந்து குபேரக்காயின் விளக்கு 398 ரூபா வரும் குபேரக்காயின் விளக்கு ஃபுல்லுமே பிராஸ் தான் இது கருக்காது கருக்காது லட்சுமி குபேர விளக்கு லட்சுமி குபேர விளக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மன் புடவையிலேருந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு கேப் பாபா கேப்லேருந்து குட்டி குட்டி அம்மன் பாவாடை வரைக்கும் கிடைக்கும் ஓ ஆமாம் ஆமாம் ரொம்ப பேபி சைஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சிலை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலை அந்த சிலைக்கு பாபா கேப்லேருந்து இருக்குது பாபா கேப் ஓகே எங்கேயும் போக வேணாம் போல நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் சார் இங்கேயே இருக்குது நம்ம ஸ்டேஜி வாங்கிருக்கு அடுக்கு மாலை சொல்வாங்க வெல்வெட்டு காட்டன் இருக்குது 528 ரூபா தேர் வரும்போது மாட்டி விடுவாங்க அது மாதிரி இல்லையா வெல்வெட்டு காட்டன் ஸ்பாஞ்சி மூணு ஐட்டம்ஸுமே என்னதுன்னா யானை யானை அந்த நல்லாயிருக்கு விளக்கெல்லாம் காட்டிட்டீங்களாங்க இதுலேயே நம்ம குங்குமம் மஞ்சள் சாமி கற்பூரம் இதில் வந்து விபதி குங்குமம் கற்பூரம் காட்டுறதா இருந்தாலும் காட்டிக்கலாம் நெய் தீபம் போடுறதா இருந்தாலும் நம்ம நெய் தீபம் போட்டுக்கலாம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1398 ரூபா வருது என்ன ப்ரைஸ் இதை விட தரமாக இருக்கும் குவாலிட்டி இது அது என்னதுமா அது சொல்லுங்க ஊதுவத்தி ஸ்டாண்டு அது ஊதுவத்தி ஸ்டாண்டு இது வந்து ஊதுவத்தி கொஞ்சம் உள்ள வச்சிருக்கா இப்படி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாக் பண்ணிட்டோம் அதுல ஊதுவத்தி அந்த புகை மட்டும் புகை மட்டும் வரும் டஸ்ட் ஃபுல்லா இதுல விழுந்துரும் நம்மளுக்கு பாருங்க ஊதுவத்தி ஸ்டாண்ட் என்ன அழகா இருக்கு உள்ள அழகா இருக்கு ஓபன் பண்ணுங்க அதை பாக்கணும் 588 ரூபா ரொம்ப அழகா இருக்கு இதுல வச்சிருந்தாங்க ஊதுவத்தி ஊதுவத்தி ஸ்டாண்ட் இதுல சொருவி விட்டுட்டோமா அந்த டஸ்ட் ஃபுல்லா நம்ம இதுல விழுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுருவோம் போக மட்டும் அதே போல இதுலயே உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்கு ஊதுவத்தி ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வாங்கிட்டு வாசம் அப்படியே இருக்கும்
இது வந்து பாருங்க பித்தளையிலே நம்ம வந்து முருக்கோழா கூட கிடைக்கும் பாஸ்லி முருக்கோழா கிடைக்கும் முருக்கச்சி முருக்கச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க நல்ல வெயிட்டா இருக்கு வெயிட்டா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் ரோல் பண்ற மாதிரி அது வரதா ரோல் பண்றப்பல வந்து பித்தளையில இல்லைங்க சார் இதுதான் பெஸ்ட் ரோல் பண்றது நம்ம வெயிட்டா பிராஸ்ல கலச சொம்பு பாத்தீங்கன்னா உடம்பு தவளலாம் இருக்கு பாருங்க கலச சொம்பு வந்து ஒரு பால் கொடை இருக்கு பால் கொடை எடுத்து திருப்பி கலச வைக்கிறதுக்கு நம்பர் 9 நம்பர் 10 நம்பர் சொல்லுங்க ஓ சைஸ் வந்து 8 நம்பர்ல இருந்து 10 நம்பர் வரைக்கும் கிடைக்குது லோ வெயிட் இருக்கு அப்புறம் கும்பகோணம் சொல்லுங்க இது கும்பகோணம் சொம்பு இது வந்து கும்பகோணம் சொம்பு கும்பகோணம் அது அந்த ஷேப்காக கும்பகோண தவளன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அதுலயே வந்து நமக்கு கலச சொம்பு ரெடி பண்ணிருப்பாங்க சரி 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 காபி ஃபில்டர் ஆயிடுது காபி ஃபில்டர் நம்மளுக்கு பிராஸ்லி இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கிட்ட காபி ஃபில்டர்லாம் இந்த வெளிநாட்டு பெங்களூர் சைடு இருந்து வருவாங்க சார் ஆமா ஆமா அவங்க எல்லாம் வந்து காபி ஃபில்டர் இதெல்லாம் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க ஐயர் வந்து காபி ஃபில்டர் கும்பகோண டிகிரி காபி ஆமா டிகிரி காபி இது என்ன தாரா சிவனுக்கு சிவனுக்கு இது காஞ்சிபுரத்துல எங்க இருக்கு ஓல்ஸ்ல ஆ சார் காஞ்சி அடில ஓல்ஸ் இருக்கு நம்ம சிவனுக்கு மேல சிவலிங்கம் இருக்கு அதுக்கு மேல இது வச்சுக்கோங்க நம்ம கோயிலில் பார்த்துருக்கு இதில் வந்து ஓல்ஸ் இருக்கு தண்ணி இது பண்ணி தோத்து மட்டுங்க தெரியுங்களா அதுக்காக இங்கே மட்டும்தான் கிடைக்குது நம்ம குமரக்கோட்டம் முருகர் கோயில் பக்கத்தில் ஸ்ரீகுருவானந்தம் ஸ்ரீகுரு கோயில் பக்கத்துலேயே தான் வேற எங்கேயும் நீங்கள் தேட கேரளா ஆமாம் இது ஐயப்பன் குத்து விளக்கு இது வந்து கேரளா டைப் குத்து விளக்கு சிவலிங்கத்துக்கு உள்ள வைக்கிறது ரேட் என்னம்மா 4548ன்றாங்க ஓகே நல்லா இருப்பாங்க அதே மாதிரி இது என்ன இந்த கருங்காலி மாலை சொல்கிறான் பாருங்கள் அது இங்கே கிடைக்குதுங்க இங்கே ஒரிஜினல் கிடைக்குங்க 698ன்றாங்க ஆமாங்க சார் ஸ்டார்டிங் சைஸ் இதெல்லாம் ஒரிஜினல் தானே ஒரிஜினல் கருங்காலி சார் செக் பண்ணியே தான் நாங்கள் எடுத்துட்டு வரோம் ஒரிஜினல் கருங்காலி இதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சார் ஆமாம் இதுலேயே வந்து கப்பு போட்டது இருக்குங்க கப்பு போட்ட கருங்காலி மாலையே இருக்கு இது காப்பர் ஆமாம் காப்பரில் போட்டு கருங்காலி ஐம்பொன் ருத்ராட்சமும் அதே போல அதுவும் ஐம்பொன் தான் ருத்ராட்ச மாலையும் அதே போல இருக்கு ஆவடியார் நிறைய பேர் வீட்டில் சின்ன சின்ன சிவன் சிலை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவருக்கு வைக்கிறதுக்கு ஆவடியார் கேட்பாங்க இது இது பேர் வந்து ஆவடியார் சொல்லுவாங்க நம்ம சின்ன லிங்கம் வாங்கி ஆவடியார் அதுவும் நம்மளுக்கு பேபி சைஸ்ல இருந்தே கிடைக்குது நம்ம கோவிலில் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறது இது வந்து அஞ்சு தீபத்திலிருந்து 9-11 அது வந்து நெய் தீபம் பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு ஃபுல் லாங்கா போக போகுதுங்க கட் பண்ணிட்டுங்க ஓவர் லாங்காவும் இது வந்து விளக்கு போல் இதுலயே வந்து உங்களுக்கு சில்வர்லயும் வரும் பிராஸ்லயும் வரும் இது மேல எஸ்எஸ்
வருது பார்த்தீங்களா, இது மேல ஃபுல் சில்வர் வச்சு இது காப்பர் வச்சு வரும். எவ்வளோ அது வந்து 578 578 ஓகே ஓகே சரி சரிம்மா. அங்கே வேண்டாம், அங்கே போல மற்றபடி இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. அம்மனுடைய முகம் வைக்கணும்னு சொல்லிட்டு யாராவது வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலட்சுமி நோம்புக்குலாம் வைப்பாங்க இல்லைங்களா கலசத்தில். ஆமாம் ஆமாம், அதுக்காக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கூட கோயில்களுக்கு கூட வாங்கி கொடுப்பாங்க. வேண்டுதலுக்கு கொடுக்குறதும் இருக்கு நம்மக்கிட்ட. இதெல்லாம் வந்து அம்மனோட கை கால் செட்டு வரலட்சுமி நோம்பு கலசம் மட்டும் வாங்கி செட் பண்ணிப்பாங்க கை கால். ஓ உருவம் உருவத்தை அப்படியே செட் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளிக்கு போடுற செட்டு மயான கொள்ள வரும் பார்த்தீங்களா, கால் கொலுசு மாதிரி மயான கொள்ள வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல காளியோட செட்டு கை கால் செட்டு அது. இந்த பக்கம் வந்து சரிம்மா சரி இல்லை இதெல்லாம் எடுத்துட்டீங்களா, இதில் எடுத்துட்டீங்களா. இதே வந்து உட்டில் நம்மளுக்கு வித விதமான மனைகள் எல்லாமே கிடைக்கும். கோல்டு கோட்டிங் போட்டது, சில்வர் கோட்டிங் போட்டது, நார்மல் உட்டு, கேஷ் பாக்ஸும் அதே போல் நம்ம கிட்ட ரெட் சாண்டல்ல இருந்து கேஷ் பாக்ஸ் இருக்கு. சாமி உட்கார வைக்கிற பீடம் நெய் பசு நெய் நெய் பூஜைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே அம்மனோட ஜோல்ஸ்ல நெய் பசு அம்மன் இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சது ஸ்டோன் வைக்காதது அம்மனுடைய கண்மலை அப்படி ஒன்று முருகரோட முருகருக்கு போறது சிவனுக்கு போறது இதெல்லாம் அந்த உதடு செட்டு இருக்கா கல் புருஷம் கண்மலர் கல் பருவம் இதெல்லாம் வந்து ஐம்பொன்று இது ஃபுல்லுமே வந்து ஐம்பொன்று எடுத்து மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே ஐம்பொன் நாளாக போ பண்ண ரிங்கு நம்ம போட்டுக்கணும். ஒரு சாமியோட உருவம் வச்சு சிவன் வச்சு விநாயகர் வச்சு அது போலெல்லாம் கிடைக்கும். ஃபுல்லுமே வந்து ஐம்பொன் தான் இது. அதே போல் அம்மன் ஜுவல்ஸ் அம்மன் ஜுவல்ஸ் என்ன சைஸில் வேணும் எல்லா சைஸுமே எட்டு இது ஆல் சைஸுமே இது கிடைக்குது. அம்மன் மாங்கல்ய செட்டிலிருந்து குட்டி குட்டி நகையிலிருந்து எல்லாமே கிடைக்குது. அதே போல் ருத்ராட்சமும் அஞ்சு முகம் அஞ்சு முகத்துலேருந்து ஒரு முகத்துலேருந்து அப்படியே ஒரு முகத்துலேருந்து அப்படியே ஃபுல்லுமே வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் பாவாடை இது என்ன சாமி ஆய் இதெல்லாம் இருக்குது எல்லாமே சாமிக்கு வைக்கிறது தான். இது யானை அந்த மாதிரியா ஊதுறது ஊதுறது எக்ஸ்ட்ரா அப்படியே ஊதுறது. அதே போல் தூரம் ஓகே சரஸ்வதி சரஸ்வதி அம்மனுக்கு வீணை அலங்கார டைமில் வாங்கிட்டு ஓகேம்மா ஓகேம்மா இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ நிறைய இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க எல்லாமே இருக்குங்க. ஒரு பூஜை சம்பந்தம் ஒரு கோவிலுக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்களோ அந்த பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஏற்றி வாங்கன்னு சொல்லுங்கள். வாங்க பார்த்துருங்க என்ன டவுட்னு இந்த மாதிரி கேளுங்க. வாங்க இது எங்கன்னா குமரகோட்டம் பக்கத்துலேயே. ஆமாம் சரிம்மா நன்றிங்க. வாங்க எது இருந்தாலும் வாங்கிக்கிடுங்க. மீனமான நம்மளுக்கு நான் வந்து விளக்கு வாங்கிட்டேன். அம்மனுக்கு ஆடி மாதம் வருது இல்லையா கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் விளக்கு வாங்கிட்டோங்க. ஆடி மாதத்துக்காக வாங்கிட்டாங்க ஓகேவா திருப்தி அம்மா டொனேட் பண்ணுறாங்க. அம்மனுக்கு வந்து ஒருத்தர் டொனேட் பண்ணுறாங்க அவங்களுக்காக இது வாங்கியிருக்கோம் நாங்கள் அம்மனுக்கு. உங்களுக்கு திருப்தியா எங்கள் கோயில் உங்களுக்கு சரி அம்மனுக்கு போதும் இந்த விலைக்கு. ஓகேம்மா நன்றிம்மா. எல்லாம் நீங்களும் வாங்க குமரகோட்டம் பக்கத்துலேயே இருக்குது ஆன்மீக கிடையாது. ஆமாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்.